நவமா சௌக்கியமா எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற விருந்தினர்கள் அனைவருக்கும் பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் டீம் எல்லாருக்கும் ஒரு பெரிய குட் மார்னிங். ராஜேஷ் சார் வந்து காலேஜில் படிக்கிற பசங்களுக்கும் வேலை செய்கிற பசங்களுக்கும் புதுசாக யூஸ் பண்ணுறக்கு வார்த்தைகளை உட்காந்து ஒரு டீம் வச்சு தயார் பண்ணி ஒரு படத்துலையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒருத்தர். சரி, இவரு கூட ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். எஸ்எம்எஸ் பார்க்கும்போது ஜீவாவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி பிடிச்சிருந்தது. பாஸில் வந்து சிரிக்காத எங்கள் அம்மாவே உளுந்து உளுந்து சிரித்தாங்க. ஐயோ, இவரை விட்டுறவே கூடாதுன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டான் போவே. அப்புறம் ராஜேஷ் சார்கிட்ட பேசிட்டோம், ஒரு நாள் கதை சொன்னார். வந்து எடுத்த உடனே வந்து இந்திய தொலைக்காட்சிகளில் நம்பர் 1 தொலைக்காட்சி, AAA தொலைக்காட்சி அப்படின்னு ஒரு டிவி சேனலை வந்து பெரிய தொலைக்காட்சி ஆக்கணும்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு லட்சிய புருஷன் சார் ஹீரோன்னாரு. பொதுவாக உங்கள் படத்தில் ஹீரோஸ்க்கு யாரும் வேலையே இருக்காது சார், என்ன சார் புதுசாக எனக்கு வேலையெல்லாம் கொடுக்குறீங்கன்னு அடுத்த செகண்டே சொன்னார். யாருமே பார்க்காத சேனல் சார் அதுனாரு, யாருமே பார்க்காத சேனலில் இவன் சார் MD உட்காந்துருக்கான்னு. ஓஹோ, இதுவும் ஒரு காமெடி பீஸ்னு அப்போ தான் புரிஞ்சுது. ஓகே சரி, இவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேற, அவர் தான் அந்த ஆஃபீஸில் வந்து டீ பாய், கிளீனிங் பாய், அசிஸ்டன்ட் டைரக்டரு, டச் அப் பாய், எல்லா வேலையும் செய்கிற சந்தானம் வந்து மிஸ்டர் கல்யாணம், என்னுடைய ஆஃபீஸர், என் கூடயே இருப்பார். ஸோ இப்படி இந்த ரெண்டு பேரை வச்சுட்டு ஒரு கதை, அண்ட் கூட வந்து அழகான அப்பா அம்மா பிரபு சாரும் சரண்யா மேடம் கூட ஒர்க் பண்ணது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஹீரோ ஹீரோயின் ரேஞ்சில் பயங்கர ஜாலியாக இருந்தது செட்டில். அவங்க ரெண்டு பேர் இருந்தால் தான் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். பிரபு சார் வந்து சரண்யா மேடம்க்கு ஒரு நல்ல டயலாக் வந்துச்சுன்னா போச்சு, பிரபு சார் டென்ஷன் ஆகிடுவார். என்னையா எல்லாம் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டுமே பஞ்சு டயலாக கொடுக்குறேன், எனக்கு ஒன்றுமே வரமாட்டேங்குதுன்னு சண்டை போடுவார். ஸோ அவங்க ரெண்டு பேர் சண்டை எங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அப்புறம் பிரபு சார் இருந்தார்னா சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்லை, டயட்லாம் காணாமல் போயிடும், டெய்லி பிரியாணி வந்துடும் எங்களுக்கு செட்டுக்கு. ஸோ இந்த படமே வந்து அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ ஃபன்னாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்டு படத்தில் இருக்கிற நரேன் சார் வந்து எப்பவுமே வந்து இந்த அவ்வளோ பெரிய மீசை வச்சுட்டு என்னடா பேசுவார், ஆனால் அவரை வச்சு காமெடி இந்த படத்தில் பிச்சு உதறியிருக்காரு பாருங்க, செமையாக இருந்துச்சு. அண்டு இன்னொரு பேர் இந்த படத்தில் சார் சொன்னார் வந்து இந்த பணிவு உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுதுன்னு ஒரு மேட்டர் சொன்னார். அதை விட பெருசாக ஹிட்டாக போகிற ஒரு விஷயம் வந்து சித்ரா தேவி பிரியா அப்படிங்கிற வார்த்தை, அதுதான் காஜலோட கேரக்டர் பேர். ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான கேரக்டர், உண்மையாகவே அந்த கேரக்டரை பற்றி முழுசாக தெரிஞ்சிருந்தால் அவங்க நடிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் தெரியாமே அதை பிரமாதமாக பண்ணிட்டாங்க. அதுவும் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு பரதநாட்டியம் பீஸ் ஆடியிருக்காங்க. ஐயோ, என்னால் இமேஜினே பண்ண முடியலைங்க, எக்ஸ்ட்ராடினரி. ஆனால் வந்து உண்மையாக அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் மாடலில் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் பார்க்குறேன், அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி, அவ்வளோ ப்ரொஃபஷனலாக மாறியிருக்காங்க. அந்த ஹியூமர் வந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒவ்வொரு எபிசோடும் செமையாக ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அண்ட் எனக்கு வந்து பிரபு சார் மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு சொன்ன உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன், ஓகே செமையாக இருக்கும் பண்ணலான்னு. ஏன்னா பிரபு சார் சின்ன வயசில் பார்த்து பார்த்து ரசித்த எங்கள் ஹீரோ, அவர் அவர் மாதிரி நடிக்கணுங்கும் போது சரி பண்ணிடலான்னு எந்தோ ஆயிடுச்சு. ஷூட்டிங் கிட்ட வர வர அப்படியே பப்ளிக் எக்ஸாமுக்கு போகிற ஃபீலிங் வந்துருச்சு. சார் அப்படியே கழட்டிக்கலாமா சார், நான் என்ன மாதிரியே நடிச்சுக்கிறேனே சார், பிரபு சார் வரலாம் வேண்டாமே எல்லாம் கெஞ்சி பார்த்தேன். இல்லை இல்லைங்க பண்ணுங்க, இல்லாட்டி ஆர்டினரி ஆகிடும் வேணான்ட்டார். அப்புறம் நம்ம மாதவன் இருந்தாப்புல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இருந்தார். ஸோ அவரை கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அவரை உயிரெடுத்து அவர்கிட்டருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரக்க உருவி அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் பண்ணி, அண்ட் முக்கியமாக வெங்கி அசண்டர் கூடயே இருந்தாப்புல காஸ்டியூம் சைடு எப்படி வந்து பிரபு சார் மாதிரி கொண்டு வர்றதுன்னு ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணோம். ஃபுல் டீமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த எபிசோடு ஒர்க் பண்ணோம். அண்ட் முக்கியமாக சாங் வரும்போது தினேஷ் மாஸ்டர் வந்து பிரபு சாரோடைய வீடியோஸ் பிடிச்சி அவருடைய ஸ்டெப்ஸே கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ இன்னும் மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. இதில் இன்னொரு பிரச்சனை வந்துச்சு, பிரபு சார் எல்லா படத்துலையும் எல்லா சாங்லேயும் ஹார்ஸ் ஓட்டியிருக்காரு, நமக்கு குதிரை கிட்டே போனது கிடையாது, இதனால இதுக்காக போய் ஹார்ஸ் ரைடிங் வேற கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் இதெல்லாமே வந்து ஒரு ஃபன்னாக இருந்தது. ராஜேஷ் சார் படத்தில் ஒர்க் பண்ணும்போது இது டீம் மொத்தமே வந்து நம்ம மென்ஸ் ஹாஸ்டலில் எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் செட்லையும் இருப்பாங்க, அதனால வந்து அங்கே கவலையே இருக்காது. ஃபுல் ஜாலியாக படம் ஒர்க் பண்ணியிருக்கோம், படம் நல்லா வந்திருக்கு. அண்ட் இந்த நேரத்தில் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு படம் அவ்வளோ திருப்தியாக ஒர்க் பண்ணியிருக்கோம், அது நல்லா வந்திருக்குங்கிற சந்தோஷத்தோடு பேசும்போது அவ்வளோ நிறைவாக இருக்குது. தீபாவளிக்கு படம் வருது, எனக்கு ஃபஸ்ட்டு தீபாவளி ரிலீஸ் இந்த படம். ஸோ அந்த படம் பெரிய வெற்றி பெறும் ஆண்டவன் வேண்டிக்கிறேன். எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது, நிச்சயம் நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ராஜேஷ் சார் மேலே இருக்கிற நம்பிக்கை நான் சொல்கிறேன், அது அவ்வளோ நல்லா வந்திருக்கு. அண்ட் இன்றைக்கி ஹீரோ நம்ம தமன் பின்னிருக்காரு எல்லா சாங்ஸும். அந்த 80s சாங் கேட்குறப்போ எனக்கு அப்படியே ஜிவ்னு ஆயிடுச்சு. அந்த யூடி குளிரில் ஆடும்போது நம்ம அப்போ சின்ன வயசில் டிவியில் பார்த்தது கமல் சார் பாடல்கள், ரஜினி சார் பாடல்கள் அதெல்லாம் தான் ஞாபகம் வந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏசாஸ் ஒரு விஜயோட வாய்ஸ் ஏசாஸ் சார் மாதிரி அப்படியே இருந்துச்சு, அப்படியே யங்கர் வெர்ஷன் சூப்பராக இருந்தது.
அண்ட் தமன் சாங்ஸ் ஆர் ஆல் ராக்கிங். எனக்கு ஃபர்ஸ்ட் சாங்லேருந்து ஒவ்வொரு சாங்கும் அப்படி பிடிச்சது. மெலடிஸும் சரி, செல்லம் சாங் ஐ திங்க் திரும்ப திரும்ப போட்டுகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டிவிஸ்லேயும் ரேடியோலையும். அண்ட் சக்தி சார், ஜாக்கி ஜாக்ஸ் ஜாக்சன் சார்லாம் நாங்கள் வந்து மரத்துக்கட்டில் உட்காந்து பருத்திவரில் பேசுறது சின்ன வயசுலேருந்து எங்கள் பழக்கம். அதுக்காக அவர் நான் ஒரே செட்டெலாம் நினைக்கிறேங்க, அவர் பெரியவர். பட் எங்கள் டீமே வந்து ஜாலியான டீமு. சார் எடிட்டர் சொல்லணும், சூப்பராக வந்திருக்கு சாங்ஸு, அண்ட் ட்ரெய்லரும் ரொம்ப நாளாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ராதிகா அத்தே இந்த படத்தில் நடித்தாங்க, அவங்க ஒரு பெரிய தியேட்டர் ஆர்டிஸ்ட். அவங்க உங்களுக்கு டான்ஸ் ஆட வருமானு கேட்டேன். நான் லண்டனில் வந்து கண்டெம்பரரி டான்ஸிங் 2 இயர்ஸ் படிச்சிருந்தாங்க. ஐயோ உங்கள் கூட தான் நான் டான்ஸ் ஆட மாட்டேன்னு பயந்துட்டேன். பட் அவங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டரு, ரொம்ப ஈஸியாக முக்கியமாக தமிழ் டைலாக்ஸ் அவ்வளோ கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு பேசிகிட்டே இருக்காங்க, டைலாக்ஸ் அவ்வளோ ஃப்ரீயாக பேசினாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ப்ராம்ப்டிங்கே எடுக்காமல் பேசினாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் ஆக்டர் அவங்க. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு எங்கள் ப்ரொடியூசர்ஸு கொஞ்சம் கூட பார்க்காம எந்தெந்த ஊரில் எங்கெங்கெல்லாம் போய் ஷூட் பண்ண முடியுமோ, ஐ திங்க் ஃபுல்லாக அவுட்டோரில் தான் ஷூட் பண்ணோம் அந்த படமே. ஒரு ஸ்மால் டவுனில் நடந்ததுனால அந்த மக்கள் அவ்வளோ வெகுலியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படத்தில். இந்த ஊர்லேயே செட்டில் ஆயிடணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ ஜாலியான மக்களாக இருந்தது படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும். ஸோ அதே மாதிரி படம் பார்க்க வரவங்களும் ஹாப்பியாக வீட்டுக்கு போவாங்க. தீபாவளி அன்னைக்கு டெஃபினட்டாக ஒரு பெரிய ட்ரீட்டாக அந்த படம் இருக்கும். நன்றி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.